Hi, welcome to Abigraph with Tips. நம்ம இன்னைக்கு வந்து டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஹேர் growth oil எப்படி வீட்லயே காய்ச்சி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 4 லிட்டர் எண்ணெயில தான் காய்ச்ச போறேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 3 இன்ச் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய், 4 செம்பருத்தி இலை, 2 செம்பருத்தி பூ, கொஞ்சம் கத்தாழை, 1 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இத எல்லாத்தையும் போட்டு எப்படி காய்ச்சிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் பாத்திரத்தை வச்சிட்டு அதை நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4 லிட்டர் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். தேங்காய் நல்லா காஞ்சியணும். நம்ம ஊற்றினதுக்கப்புறம் தேங்காய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஐட்டம்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இந்த ஐட்டம் கூட நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட போட்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து வெங்காயம் போடலை, வெங்காயம் போடாமல் பண்ணுறேன். வெங்காயம் போடுறதுனால போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக உள்ளே போட்டுக்கலாம். நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். எப்போயுமே இதே மாதிரி தேங்காய் நல்லா காய வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய முடி வந்து நேச்சுரலாகவே நல்லா கருகருன்னு அடர்த்தியாகவும் இருக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட இந்த நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீ ஒவ்வொரு ஐட்டமாக உள்ளே போட்டுக்கலாம். எல்லா ஐட்டமும் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெந்தயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டாக வெந்தயம் போட வேணாம். ஃபஸ்ட்டாக போட்டால் வெந்தயம் கருகிடும். அதனால் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வெந்தயம் போட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஐட்டம் போடும்போதும் அந்த தேங்காய் வந்து நல்லா நுர வர மாதிரி வரும். ஏன்னா நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா நுர வர மாதிரி வரும். சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து நல்லா ஹெவியாக வச்சிடாதீங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு பண்ணால் தான் ஓரளவுக்கு அது நல்லா ஒரு கருகக்கூடாது. ஒரு மாதிரி அந்த கருகிற மாதிரி ஒரு செவந்து வரணும் நல்லா. ஆனால் கருகக்கூடாது. அதனால் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா கருகினா அது நல்லா. அதனால் நீங்கள் கருகாமல் சிம்லேயே வச்சு எண்ணெயை காய்ச்சுங்க. இப்போ சும்மா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இந்த நுரை வந்து அடங்கணும். ஃபுல்லாக அந்த நுரை அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். ஏன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக அந்த நுரை வந்து நல்லா வேகணும். அந்த இலை அப்புறம் கத்தாழை இதெல்லாம் நல்லா வேந்து அது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி மாறணும். மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து நுரையெல்லாம் அடங்கிட்டே இருக்குது. இது நல்லா நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நொச்சித்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நொச்சித்தலை சேர்த்துட்டோம்னா தலைவலி எதுவும் இருக்காது. அந்த நொச்சித்தலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேப்பந்தலை சேர்த்துக்கலாம். வேப்பந்தலை சேர்த்துட்டோம்னா நம்ம தலையில் புழு வெட்டு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதுக்காக நம்ம வேப்பந்தலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து சூடு. நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கனால செட் ஆகாது. ஆனால் நம்ம சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா காஞ்சி அந்த கலர் மாறிடுச்சு. இப்படி தான் அந்த எண்ணெய் கலர் மாறணும். நம்ம மாறுற வரைக்கும் நல்லா காய வச்சாச்சு. இனி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணனே ஃபில்டர் பண்ண வேணாம். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சும்மா வச்சு எடுங்க. வச்சு எடுக்கும்போது அந்த வெயிலோட இது படும்போது நம்மளுக்கு எண்ணெய் வந்து இந்த பேட் ஸ்மெல்லும் எதுவும் நம்ம மூடியே வச்சுருக்கனால ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் எதுவும் அடிக்காமல் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு எடுங்க. வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நாள் அப்படியே இருக்கும் எண்ணெய். இல்லைன்னா வந்து ஒரு மக்கு ஸ்மெல் மாதிரி அடிக்க ஆரம்பிக்கும் நம்ம மூடியே வச்சுருந்தனால மூடியே வச்சுருக்கனால. அதனால் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் வெயில் எடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சாவே போதும். சும்மா ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்திங்கனாவே போதும். நம்மளோட ஆயில் ரெடி ஆயிடுச்சு. அபிகிராஃப்ட் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர் க்ரோத் ஆயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.